வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் டிசிஎஸ் என்கியூடி 2021 அதாவது ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் 2021 எக்ஸாம்ஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இந்த எக்ஸாம் டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாம்னா என்னது, யார் இது எழுதலாம், என்னென்ன முக்கியமான டேட்ஸு, இதனோட ரோட் மேப் என்ன, என்னென்ன வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, இது எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லேர்னிங் அபவுட்ல ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் ரிலேட்டட் டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் இந்த மாதிரி அண்ட் மினிமோர் நாங்கள் வந்து அப்லோட் பண்றோம். ஆல்சோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்றோம். ஸோ இந்த சேனல் நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு புதுசா வந்தாலும் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த எக்ஸாம் என்னது, இது வந்து ஒரு எபிலிட்டி டெஸ்ட் டு அசஸ் அ கேண்டிடேட்ஸ் காம்பிடென்சிஸ் அண்ட் ஸ்கில்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்டு. இப்போ ஆஸ்பைரிங் மைண்ட்ஸோட ஆம்கேட்டு, கோக்யூப்ஸோட டெஸ்ட், ஈலிட்மஸ் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து இது ஒரு எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு டிசிஎஸ் மற்றும் சிமிலர் கார்பரேட் கம்பெனிஸில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் நிறையா வேரியன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க கால் ஃபார் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் 2021 நவம்பர் 2021 வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இதில் நாலு வேரியன்ட் இருக்கு. ஒன்று வந்து என்கியூடி காக்னேட்டிவ் ஸ்கில்ஸு, ஆட்டிடியூடல் அலைன்மெண்ட் என்கியூடி, அது வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரி என்கியூடி அண்ட் சப்ஜெக்ட் என்கியூடி. இதில் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸில் நான் இந்த ரீசனிங்கு, ஆப்டிடியூடு இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் ரீசனிங் எல்லாம் வரும். அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உள்ளே போகலாம். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, யூஜி, பிஜி அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் தேர் ப்ரீ ஃபைனல் அண்ட் ஃபைனல் இயர் ஆஃப் ஸ்டடி டியூரிங் த பீரியட் 2021-2023 அவங்க இதை அப்ளை பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 2017-2020 கேண்டிடேட்ஸ் ஹூ பாஸ் அவுட் வித் அ டிகிரி அண்ட் ஸ்பெஷலைசேஷன் தே கேன் அப்ளை. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் அப்ளை. இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 2021 நவம்பர் 2021 வந்து இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து சொல்லலை, அந்த எந்த டேட் சொல்கிறாங்களோ அதில் இப்போ ஆகஸ்ட் செஷன் வந்து எப்போ ஆரம்பிக்குதோ அந்த டேட்டிலிருந்து 15 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ டேட்ஸ் இப்போ டியூ டு த ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இன்னும் அவங்க டேட்ஸ் வந்து எக்ஸாக்ட் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் 15 நாளைக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடியோட ரோட் மேப் அவுட்லைனு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அண்ட் யூ ஹவ் டு பை த வேரியன்ட். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் கிடையாது. இப்போ டிசிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் நிறையா, அது வந்து நம்ம சமீபத்தில் கூட இந்த டிசிஎஸ் பிபிஎஸ்சி, டிசிஎஸ் ஐடி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியும் வந்து 2021 பாஸ்ட் அவுட் காக வந்து சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஃப்ரீ எக்ஸாம் கிடையாது. இது வந்து யூ ஹவ் டு பை திஸ், ஜஸ்ட் லைக் ஹவு இப்போ ஆம்கேட்டு, நம்மளுடைய சில மாதிரி ஆம்கேட்டு, இலிட்மஸ் டெஸ்ட்லாம் எப்படி வந்து பே பண்ணி எழுதுறோமோ அது மாதிரி வந்து இது பே பண்ணணும். என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் நான். ஸோ யூ ஹவ் டு பை திஸ் அண்ட் தென் டேக் த டெஸ்ட் அண்ட் தென் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வருது அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த ஸ்கோரோட வேலிடிட்டி வந்து 2 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களுடைய கேரியர் அஸ்பிரேஷன், இது ரெண்டு வச்சு தான் நீங்கள் இதை டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சின்னு வச்சுக்குவோம். அண்ட் யுவர் கேரியர் அஸ்பிரேஷன் இஸ் ஒரு டெவலப்பர் ரோல் இன் டிசிஎஸ் ஆர் எனி அதர் கார்பரேட், அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசிஎஸ் ஐடி கேரியர் ரெடினஸ் பேக்கேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட் அலைன்மெண்ட் அண்ட் ஐடி ப்ரோக்ராமிங் இந்த மூணும் சேர்ந்து இருக்கு, சரிங்களா? சப்போஸ் அந்த மூணில் நீங்கள் இந்த டெவலப்பர் ரோல் எடுக்கணும்னாலே டெஃபினட்டாக வந்து இது ரெண்டும் மேண்டேட்ரி. எது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் ஐடி ப்ரோக்ராமிங் மேண்டேட்ரி. சி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எந்த ரோலுக்கு சூஸ் பண்ணாலும் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்ரி, சரிங்களா? அது அது இல்லாமல் வந்து எந்த எக்ஸாமுமே கிடையாது. ஸோ அது வந்து மேண்டேட்ரி. அது கூட வந்து நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட் என்கியூட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி என்கியூட்டி எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு டெவலப்பர் ரோல் நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சுட்டு ஐ மீன் எம்சிஏ எம்எஸ்சி எல்லாம் தான் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ரோல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்கியூடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் சப்ஜெக்ட் என்கியூட்டியும் நீங்கள் எழுதி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து அதில் வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்தால் தான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் பிஇ பிடெக் படிக்கிறீங்க, ஆனால் வந்து அங்கே வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து டிசிஎஸ் வரல, உங்களுக்கு டிசிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் டிசிஎஸ் வந்து உங்கள் கேம்பஸ்க்கு வரல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் கேம்பஸில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதே ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஃபீ எல்லாம் எதுவும் இல்லாமல் அது வந்து காலேஜுக்கும் ஒரு டிசிஎஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அது எக்ஸாம் வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ எந்த கேம்பஸ்க்கு விசிட் பண்ணாதவங்க பண்ணலாம், இல்லை ஏற்கனவே கேம்பஸ்க்கு வந்து டிசிஎஸ் விசிட் பண்ணிருச்சு ஆனால் அதில் வந்து நான் வந்து பிளேஸ் ஆகலை அப்படின்னா ஒரு ஆறு மாதம் நீங்கள் அந்த பிளேஸ் அந்த 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 ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு வந்து மேண்டேட்ரி, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு சப்ஜெக்ட் என்கியூட்டிவ் மேண்டேட்ரி. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ரோல் இன் டிசிஎஸ் ஆர் இனி இதர் சிமிலர் கார்பரேட் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது எனி யூஜிபிஜி டிகிரி, நீங்கள் வந்து ஒரு பிபிஓ ரோல் எதிர்பார்க்குறீங்க, சரிங்களா? பிபிஓ ரோல் இன் டிசிஎஸ் டிசிஎஸ் பிபிஎஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு சிமிலர் இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் சூஸ் பண்ணணும். இது ரெண்டும் வந்து மேண்டேட்ரி. இல்லை நீங்கள் வந்து பிகாம் பிபிஏ எம்பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி இல்லை எனி யூஜிபிஜி டிகிரி, உங்களுடைய கேரியர் எஸ்பிரேஷன் வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சர்வீசஸ்னா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டாவோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர், கிரெடிட் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், டேட்டா அனலிஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் இந்த மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிசிஎஸ் என்கியூடி பிஎஃப்எஸ் கேரியர் ரெடினஸ் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பேக்ஸ் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அஃப்கோர்ஸ் மேண்டேட்ரி, அது போக நீங்கள் வந்து சப்ஜெக்ட் என்கியூட்டி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்கியூட்டி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இது வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக வந்து சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கரியர் ஆஸ்பிரேஷனுக்கு. அடுத்தது அக்கௌண்டன்ட் வந்து அக்கௌண்டன்ட் ஆகணுங்கிறது வந்து உங்கள் கரியர் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் ஆஃப் பிகாம் பிபிஏ எம்பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படின்னா நீங்கள் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் என்கியூடி அக்கௌண்டன்ட் அதை ரெண்டும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது உங்களோட கேரியர் எஸ்பிரேஷன் வந்து ரீட்டைல், இன்சூரன்ஸ், இ காமர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் ரோல் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்டன்ட், ரீட்டைல் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா இன்டர்வியூ ஆப்ரேட்டர் இந்த மாதிரி உங்களோட கேரியர் எஸ்பிரேஷன் இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து சப்ஜெக்ட் என்கியூடி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் என்கியூடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது இப்போ மேனுஃபேக்சரிங், ரீட்டைல், ஃபார்மா, இன்சூரன்ஸு இல்லை எனி அதர் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்கியூடி காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்ரி எடுத்தாகணும். ஆட்டிடியூட்னல் அலைன்மெண்ட் வந்து ஆப்ஷனல். ஸோ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்கோர் எடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இப்போது ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் என்னென்ன அவுட்லைன் சிலபஸ் அவுட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ரோலுக்கு நீங்கள் ஆஸ்பயர் பண்ணாலும் இது நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து வேர்பல் அபிலிட்டி, அதாவது ரீடிங் காம்ப்ரென்ஷனு, பேராஜம்பிள்ஸு, எரர் கரெக்ஷன் அது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் ரீசனிங் அபிலிட்டியில் வந்து பார்த்தோம்னா கோடிங், டிகோடிங், டைரக்ஷன்ஸு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பிளட் ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி ரிலேட்டட் கேள்விகள்லாம் வந்து கேட்கலாம். நியூமெரிக்கல் அபிலிட்டி, டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். இதில் வந்து ரீசனிங் அபிலிட்டி அண்ட் நியூமெரிக்கல் அபிலிட்டி ரொம்ப ரீசெண்டான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கூட நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் மேக் யூஸ் எஃபர்ட், அதாவது டிசிஎஸ் என்கியூட்டியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து யூ கேன் மேக் யூஸ் எஃபர்ட். அண்டு இப்போ இது வந்து காமன் இது பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்கியூட்டி, அதில் ஐடியில் வந்து இதுதான் வந்து சிலபஸ் அவுட்லைனு. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸசைஸில் வந்து கோடிங் கேட்பாங்க. ஸோ இங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து பாஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது சப்ஜெக்ட் என்கியூட்டி ஐடியோடைய அவுட்லைனு. அடுத்தது சப்ஜெக்ட் என்கியூட்டி அக்கௌண்டன்ட்டு, மன்னிக்கணும், சப்ஜெக்ட் என்கியூட்டி அக்கௌண்டன்ட் அதோடைய அவுட்லைன் இது. அடுத்தது சப்ஜெக்ட் என்கியூட்டி ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதோடைய அவுட்லைன் இது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்தது சப்ஜெக்ட் என்கியூட்டி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு. அப்புறம் இண்டஸ்ட்ரி என்கியூட்டி ஐடி அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்தந்த இண்டஸ்ட்ரி பர்டைனிங்காக வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதில்
எங்கெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வருதோ அங்கெல்லாம் இந்த எக்ஸாம்ல எங்கேயுமே நெகட்டிவ் மார்க் கிடையாது. சில க்வெஸ்சன்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ், மோஸ்ட்லி வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். சில இடங்கள்ல இந்த கோடிங் எல்லாம் கேட்கும்போது என்னன்னா, நீங்க கோடிங் அந்த கோடை வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும், பட் அதர்வைஸ் ஃபுல்லாவே வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். பட் இதுல எங்கேயுமே வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது இந்த எக்ஸாம்ல. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் இதர் ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டர்ட் அசஸ்மெண்ட், அதாவது நீங்க வீட்டில இருந்தே வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதலாம். மொபைல்ல கண்டிப்பா டெஸ்ட் எடுக்க முடியாது, லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப். அது வந்து உங்க வெப்கேமோட ப்ராப்பர் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட வந்து இருக்கணும். உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டர் வீட்டுல இருந்து எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து டிசிஎஸ் ஐயானுடைய சென்டர்ல இருந்து எடுக்கலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, சேலம் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வந்து இது வந்து அவைலபிளா இருக்கு. அந்த கோயம்புத்தூர் இங்கெல்லாம் கூட நீங்க வந்து டெஸ்ட் வந்து எடுத்துக்க, டிசிஎஸ் அயான் சென்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்து அந்த உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு அந்தந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்றாங்களோ அந்தந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து தனியா வந்து நீங்க வந்து அதுக்காக வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான லிங்க், இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம். யூ கேன் கிளிக் ஆன் தட் அண்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். பிஃபோர் தட் ஃபீஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் வந்து பாத்திரலாம். ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கேட்பாங்க, நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டீடைல்ஸ், உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ராக்டர்டு டெஸ்ட் வேணுமா இல்லை இன்சென்டர் டெஸ்ட் வேணுமா, அப்புறம் உங்களோட ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் நீங்கள் எந்த செஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நவம்பர் 2021 அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஆகஸ்ட் 2021 அப்ளை பண்ணுறீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா யூ ஹவ் டு பை தி வேரியண்ட். இப்போ காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து அது வந்து 599 ருபீஸு, ஆட்டிடியூட்னல் அலைன்மெண்ட் வந்து 399, இண்டஸ்ட்ரி என்கியூடி ஐடி வந்து 399, இண்டஸ்ட்ரி என்கியூடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 399, சப்ஜெக்ட் என்கியூடி ஐடி 399, இது சப்ஜெக்ட் என்கியூடி பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் 399, சப்ஜெக்ட் என்கியூடி அக்கௌண்டன்ட் 399. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீ, எவ்வளோ ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிறது. அண்டு எந்த கம்பெனிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா டிசிஎஸ், ப்ரோட்டோடெக், டேட்டா பேட்டர்ன்ஸ், ஹாப்பியஸ் மைண்ட்ஸ் அண்ட் மெனி மோர் கம்பெனிஸ். ஸோ டிசிஎஸ் டாடா குரூப் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே கன்சிடர் டிசிஎஸ் என்கியூடி ஸ்கோர். அது போக வந்து தெர் ஆர் மெனி அதர் கம்பெனிஸ். கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிசிஎஸோட வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் டிசிஎஸ் அயான் பேஜில் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஸ்கோர்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அங்கே ஸ்கோரு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட், ஏதாவது சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ என்னெல்லாம் டீட்டெயில் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாமோ அதெல்லாமே நீங்கள் வந்து அங்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து உங்கள் ஸ்கோர் வந்ததுக்கப்புறம் யூ கேன் அப்ளை ஃபார் தோஸ் கம்பெனிஸ். ஸோ கடைசியாக வந்து ஒரு சாம்பிள், இது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஇ பிடெக் முடிச்சுட்டு டிசிஎஸ் இல்லை அதர் ஐடி கம்பெனிஸில் வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வேரியண்ட் நீங்கள் வந்து எழுதணும். ஒன்று வந்து என்கியூடி காக்னேட்டிவ் இது, இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் என்கியூடி. ஸோ இது இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா காக்னேட்டிவ் வந்து 2 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் காமன் தான், 2 மணி நேரம் எக்ஸாமு. இதில் நியூமரிக்கல் அபிலிட்டி 26 கேள்வி, வெர்பல் 24, ரீசனிங் அபிலிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி நியூமரிக்கலும் ரீசனிங்கும் வந்து நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கு, சரிங்களா. அண்டு இது முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஐடி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் என்கியூடி, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து 10 questions, அதுக்கப்புறம் வந்து கோடிங் வந்து 2 கேள்வி. ஸோ இது வந்து இதுதான் வந்து நீங்கள் வந்து ஐடிக்கு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் எந்த பண்டில் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய டைமிங்கும் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் வந்து இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் அவுட்லைன், அதுக்காக வந்து இதை காமிச்சிருக்கேன். இப்போது உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர். ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஜாப் அலர்ட்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.